ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்ப நாளிலிருந்தும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க. நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு சொல்லணும் பரிவர்த்தனையே இல்லைங்க, எனக்கு குழந்தை பேரே இல்லைங்க, எனக்கு திருமணமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இப்பொழுது திருமண வாய்ப்புகளும் அந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இறைவன் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய குருபகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கொடுக்கக்கூடிய காலமாக மே மாதத்துக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு. பேசிக்காக நாம் ஒன் மேன் ஆர்மியாக செயல்படக்கூடிய காலம் ஏழாம் இடத்தில் வெற்றி தரக்கூடிய இடத்துல கேது பகவான் நல்ல இடத்துல இருக்கார். மனைவியின் மூலமும் மனைவியின் சொத்துக்கள் மூலமும் அவங்களால் நாம் மரவினர் உறவினர்கள் மூலயமா நாம் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நாம் கீழ்மட்டத்துக்கு போயிட்டோம் அது வேறு விஷயம். ஓம் விக்னேஸ்வராய நமக கணநாதனே போற்றி கணேசனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2024 ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அருமை மீனராசி நேயர்களே, 2024 எப்படி இருக்கும்? மனிதன் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கானா? என்னென்ன விஷயங்கள்லாம் தாண்டி வந்துட்டுருக்கேன் சாமி நான். எங்கு தேடினாலும் நிம்மதி என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறேன். ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா நான் படுகின்ற வேதனை யாருக்குமே தெரியாதா சாமி? கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக முயற்சி என்று சொல்லக்கூடிய தன்மையில் தான் நீங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறீங்க. எது செய்தாலும் நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் இப்பொழுது அமர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. எவ்வளவு விரயத்தை கொடுத்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தைரியத்தையும் கொடுக்குற மாதிரி தான் பகவான்கள் இதுக்கு முன்ன அமரலை இப்பொழுது அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 2024 ஆரம்ப நாளிலிருந்தும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க. நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு சொல்லணும் பரிவர்த்தனையே இல்லைங்க, எனக்கு குழந்தை பேரே இல்லைங்க, எனக்கு திருமணமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இப்பொழுது திருமண வாய்ப்புகளும் அந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இறைவன் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய குருபகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கொடுக்கக்கூடிய காலமாக மே மாதத்துக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு. பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து விட்டு தான் செல்ல போகிறாரு. திருமணமாகாது இருந்து வந்த மீனராசிகாரங்களுக்கெல்லாம் இந்த 2024 திருமண வயதோடு தாண்டி போனவங்களுக்கும் குழந்தை பேறு ஆபாதங்களுக்கும் இந்த ஒரு புதுமை பெறக்கூடிய வருடமாக அமையும். எதுவுமே கிடைக்கல, வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரங்க மொத்த பேருக்குமே சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்களுக்கு இறைவன் அருள்பாளிக்க சனி பகவானே வந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, 7.5 சனி காலத்தில் தான் திருமணமே நடக்கணும், அதான் விதியாக கொடுத்துருக்கான். ஏன்னா சனி பகவானுடைய தன்மையே அடுத்த பொறுப்பாளராக மாற்றக்கூடிய தன்மை. இது சனிப்பெயர்ச்சி அல்ல. இருந்தாலும் ஆண்டுகள் நம்மளுக்கு தடை பெற்றாலும் ஒவ்வொரு முறையும் வக்கரம் நிவர்த்தி என்று தான் போயிட்டு வந்திருந்தார். இப்பொழுது முழுமையாக 12 இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் ஆட்கொள்ளப் போகிறார். முழுசாக ஆட்கொள்ளப்படுறார். உங்களுக்கு அந்த அயன சயன போகம் இதுவரைக்கும் கிடைக்காதவர் அனைவருமே அந்த பாக்கியத்தையும் சேர்த்து கொடுப்பார். அவரே தான் குழந்தை பேரையும் கொடுப்பார், வேற யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா 11 பாவக அதிபதி அவர் தான். 11 குழந்தையை குறிப்பிடும். சனி பகவானுக்கு நிகர் இந்த உலகில் யாருமே கிடையாது. குரு பகவானுக்கு இணை இந்த உலகில் யாரும் கிடையாது. அதை விட அதிகமாக இந்த கோட்டேஜில் 7 இடத்தில் கேது பகவான் கண்ணு கேது என்ற இடத்துல கேது பகவான் அமர்ந்து அந்த கிரகப்பெயர்ச்சி என்பது இல்லாமல் அவங்களாம் 2023 எல்லாரும் ஃபைல் பண்ணிட்டாங்க. என்ன குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது. அவரும் 3 பாவகத்துக்கு செல்லக்கூடிய காலம் வருது. அங்கிருந்து இதுவரைக்கும் பாக்கியம் கிடைக்காத நேரம், அந்த பாக்கியமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது. அதை வைத்து தான் சாமி சொல்கிறேன், நான் உண்மையாகவே சொல்கிறேன். இதுவரைக்கும் நம்மளுக்கு பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுக்கலை அப்படின்னா அந்த பாக்கியம் இனிமேல் வலுத்து நாம் செய்த புண்ணியங்கள் நம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் எப்பொழுதெல்லாம் குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் பெறுகின்றதோ அந்த பாவகம் முழுமை பெறும். நாம் இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியத்தை முன்னோர்களால் நாம் செய்யப்பட்ட பாக்கியம் 27 தலைமுறைகள் செய்து வந்த பாக்கியம் இப்பொழுது 9 பாவகத்தில் கிடைக்குது. அந்த பாக்கியம் பெறும் பொழுது அவங்களுக்கு அந்த தர்ம கர்மாத்தி யோகம் இடைபெறும். டெஃபினட்லி அந்த 2024 புதுமை தரக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்வில் நடைபெறும்.
யா வேலை இழந்தவர்கள், முதலீடு போட்டு பணத்தை போட்டு எல்லாமே லாக் பண்ணி இருந்தவங்க அனைவருக்கும் இது ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாக தான் அமையும் சார். போதும் சாமி, நீங்கள் இடர்வல் பட்டது போதும். மீனராசிகாரங்க இது வரைக்கும் தொந்தரவு அனுபவிச்சது போதும், இனிமேல் அந்த தொந்தரவுகள் உங்கள் வாழ்வில் வராது என்பது உண்மை. ராகு பகவான் இருக்கட்டும், ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இருந்தாலும் வேகமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும், மனம் தேவையில்லாத விஷயத்தை உள்நோக்கும். முதல்ல அதான் பிரச்சனை. ராகு வந்தால் என்னென்னா அவர் வீட்டோட தன்மையும் குறிப்பிடணுமல்லவா. குருவோட வீட்டில் அமர்வதால் அவர் ராமனாக தான் மாறணும். அவர் என்ன சொல்லுங்களா, ராவணனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இல்லை, சனி பகவானுடைய பார்வை பதியும் போது அந்த இடம் கட்டுப்படும், அந்த இடத்துலையும் கட்டுப்படலை. அதனால் பாவகம் நன்றாக வேலை செய்யும். இதுவரைக்கும் எதையும் செயல்படுத்த முடியாமல் இருந்து வந்தவர்கள் அனைவருமே இந்த ராககேது பயிற்சியால் ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஒரு பராக்கிரம வீரத்தோடு அவர்களுடைய தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து இறைவன் திருமண பாக்கியத்தையும் குழந்தை பேரையும் கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இறைவன் கொடுக்கின்ற பாக்கியத்தை யாராலையும் தடுக்க முடியும். இறைவன் கொடுத்தா தானே கொடுக்க முடியும். நாம் என்ன செஞ்சாலும் இறைவன் செய்யக்கூடிய செயலாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பரமாத்மான்னு சொல்லக்கூடாது, பரமாத்மா சொல்லக்கின்ற வார்த்தையே ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அந்த எலிஜிபிளை நாம் தேடி பகவத்கீதையில் அதான் சொல்லியிருக்காரு. நான் சொல்லலை சாமி, நீங்கள் வேறு ஒன்று புதுசாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த பொறுப்புகள் அனைத்தும் இறைவனையே சேரும் என்றால், இறை நினைப்போட ஸ்ரீமன் நாராயணன் நினைப்போடவும் ஸ்ரீமன் முருகப்பெருமானுடைய நினைப்போடவும் நீங்கள் செயல்படக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஐயா, இதுவரைக்கும் நாம் எந்தவும் தடை என்று தான் சொல்லியிருக்கோம். எந்த வேலையில் போனாலும் பொண்ணு பார்க்க போனால் கூட தடையாது. இனிமேல் அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய காலம் வந்துடுச்சுங்க. பேசிக்காக நாம் ஒன் மேன் ஆர்மியாக செயல்படக்கூடிய காலம், ஏழாம் இடத்தில் வெற்றி தரக்கூடிய இடத்துல கேது பகவான் நல்ல இடத்துல இருக்கார். மனைவியின் மூலமும் மனைவியின் சொத்துக்கள் மூலமும் அவங்களால் நாம் மறவினர் உறவினர்கள் மூலயமா நாம் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள், நாம் கீழ்மட்டத்துக்கு போயிட்டோம் அது வேறு விஷயம், இருந்தாலும் அவையிலிருந்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக அமையும். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், தொழில் வளம் மேலோங்கக்கூட காலம் வரும். நம்மளுக்கு எதையுமே புத்துணர்ச்சியாக செய்யக்கூடிய காலம் வரும் சாமி. இதுவரைக்கும் நாம் அப்படியே மந்தமாக இருந்தோம் பாரு, அந்த மந்தம் எல்லாம் இனிமேல் விலகிடும். ஒரு பராக்கிரமம் நம்ம உடம்பில் வேறுன மாதிரியே இருக்கும். என்னங்க ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குதுங்க. அப்படி விரயம் எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஐயா, அந்த விரயத்தை இறைவன் சிவபெருமான் கொடுப்பார் உங்களுக்கு. அதெல்லாம் கொடுத்து முடிச்சிருவாருங்க, அதெல்லாம் கட் பண்ணிடுவார். முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள், கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து வாருங்கள். இந்த 2024 நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பெரிய பரிகாரம் முருகப்பெருமான் உனக்கு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துவாங்க. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையறதாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. கண்டிப்பாக உங்கள் பாவம் அனைத்தும் தொலைந்து விடும். என்னால் முழுமையாக சொல்ல முடியும், முருகப்பெருமானுடைய திருவடியை பிடித்து கொள்ளுங்கள். ஐயா கும்பராசிக்கு சொல்லிவிட்டேன், இந்த ராசி தயவு செய்து சொல்கிறேன், முருகப்பெருமானை பிடிக்க. ஏன்னா ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் என்பதாலையும் நாம் பிடிக்க வேண்டிய இடம் அவர் தான். தொழில் வளம் மேலோங்குவதற்கும் போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்காகட்டும், போலீஸ் துறையாக இருக்கட்டும், காவல்துறை இருக்கட்டும், பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருக்கும் இந்த மீனராசிக்காரங்க அனைவருக்கும் இனி விடுதலை என்பதே உறுதி. கண்டிப்பாக டெஃபினெட்லியே விடுதலை. ஐயா இறப்பு நிலைமை கூட போயிருப்பாங்க பாவம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம், அந்த பருவதெல்லாம் மாறிப்போச்சு. இனிமேல் அந்த பிரச்சனையெல்லாம் வெளியே வந்துட்டோம், ஈஸியாக வெளியே வந்துட்டோம். போனாண்டு அந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு நம்ம இனிமேல் அந்த தொந்தரவுலாம் நம்ம வாழ்வில் நடைபெறவே நடைபெறாது. அடா நம்ம வாழலாமா வாழக்கூடாதெல்லாம் நினைக்கிறேன் பார்த்தியா. இனிமேல் அந்த 2023 முடிஞ்சு போச்சு, தூக்கி போட்டுருங்க. அந்த காலண்டர் தூக்கி போடுற மாதிரி அந்த எண்ணத்தையும் இதுவரைக்கும் இது நடந்து வந்த நிகழ்ச்சியும் தூக்கி போட்டு நாம் புதிதாக பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையை தொடங்குங்கள். கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்வில் நடக்கும். திருமணத்தடை விலகும், தொழில் கண்டிப்பாக, வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை வாய்ப்பு தேடித்தரக்கூடிய பாக்கியம் கிட்டும் சாமி. கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும், இது வரைக்கும் வேலையே இல்லை, நம்மளுக்கு வேலையும் தரலை, வேலையால் ஒரு புதிய முயற்சி கூட சொந்த தொழிலோடு என்னால் செய்ய முடியாதவங்க வந்து அனைத்து மீனராசிக்காரங்களுக்கும் இனி ஃபீல்டுக்குள்ளே இறங்கி தனியாக ஒரு சப்ஜெக்ட் நம்ம வேலை செஞ்சுருந்தாலும், ஏன்னா அந்த உன்னதமான அறிவு மீனராசிக்காருக்கு உண்டு. இறைவன் அவங்களுக்கு ஏற்கனவே இயற்கையாகவே கொடுத்துக்குது அந்த அறிவு மூலயமாக வெல்லக்கூடிய திறமை. ஏன்னா சற்று சஞ்சலத்தை தரக்கூடிய காலத்தை அவங்க தாண்டி வந்துட்டாங்க, இனி பொறுப்போடு வாழக்கூடிய காலமாக அமையும் என்பது உண்மை.
ஏழாம் இடத்தில் மனைவியுடன் தகராறு மட்டும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. மனைவியுடன் பேச்சை கேட்டு வாருங்கள், அதுவே உன்னதத்தை தரும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் அதை நீக்கக்கூடிய இடமாக முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் எல்லாம் நன்மையை தரும். ப்ளஸ் ரெண்டாவது, குழந்தைகளில் இருந்து வந்த இதுவரைக்கும் பிரச்சனைகள் இருந்துங்க, பிள்ளைகளால் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது, எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டது, கடன் தொல்லை, இவையெல்லாம் விலகக்கூடிய காலமாக இந்த காலம். பெற்றோருடைய சொத்துக்கள் மூலியமாக வந்த கடன்களை எல்லாம் அடைத்து தீர்த்து, எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்து வெளிவரக்கூடிய காலமாக இந்த பாக்கியம் பார்வை என்று நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது. அவர்களால் இருந்து வந்த இதுவரைக்கும் தந்தை ஸ்தானத்தால் நாம் பகை என்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தந்தை உறவுகளிலிருந்து மே மாதத்துக்கு அப்புறம் அந்த உறவுகள்லாம் மேம்படும். ஐயா பையன் நம்ம பையன்தான் கேட்டுட்டான், சரி விடு அவனை பார்த்துக்கணும், அவனும் நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அந்த எண்ணங்கள் இறங்கி வரும். இனிமேல் அந்த 2024 மேக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சுபிட்சம் தரக்கூடிய ஒரு சப்போர்ட், ஒரு மனிதனுக்கு சப்போர்ட்டு தேவையில்லை, நான் இங்கே உனக்கு நான் பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது, அந்த தந்தை என்ற உள்ளக்கூடிய தெய்வமே நம்மளுக்கு வருது. தாய் தந்தையை விட தெய்வம் உலகில் வேறு எதுவுமே கிடையாது சுவாமி, நான் உண்மையாக சொல்லுவேன், இறைவனே நம்மளுக்கு அவங்க தான், வேறு யாரும் கிடையாது. அந்த பற்றோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தொருத்து பாருங்கள், உங்கள் வாழ்வில் எல்லாம் நடக்கும், நன்மையே தரும். இறைவன் எவனு கடவுளை வணங்கலாம் அப்பாற்பட்ட விஷயம் சாமி, தாய் தந்தர் எவர் ஒருவர் வணங்குகின்றாரோ அவர் வாழ்வில் எல்லாம் உன்னதமான நிகழ்ச்சிகளும் உன்னதமான எண்ணங்களும் தோன்றும், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். மேலும் உங்கள் வாழ்வில் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீக்கி இந்த 2023 ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் விலகி 2024 சுபிட்சம் தரக்கூடிய ஆண்டாக ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஆரம்பிக்கும் என்று இனிதே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.